எழுந்தருள் ஸ்ரீராமா எழுந்தருள் ராமா எழுந்தருள் ஸ்ரீராமா எழுந்தருள் ராமா எழுந்தருள் விரைவிலே எழுந்தருள் வாயே எழுந்தருள் விரைவிலே எழுந்தருள் வாயே எழுந்தருள் சமயம் இது எழுந்தருள் பள்ளி எழுந்தருள் பள்ளி எழுந்தருள் அங்கதன் உறவோடு இங்கு தன் அனுமானம் அன்போடு நிற்கிறான் எழுந்தருள் பங்கயம் போகனே செங்கையில் கேளிக்கும் பாக்கியம் நாங்கள் பெற எழுந்தருள் 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 அவனியை காப்பாற்றும் அறக்கரை வதம் செய்து அவனியை காப்பாற்றும் அஞ்சன வண்ணனே எழுந்தருள் புவனம் யாவும் ஆவலாய் எதிர்கொள்ளும் அபிஷேக தினமும் இது எழுந்தருள் அபிஷேக தினமும் இது எழுந்தருள் அபிஷேக தினமும் இது எழுந்தருள் பதினான்கு ஆண்டுகளாக இந்த பூமண்டலம் எதிர்நோக்கி இருந்த ஸ்ரீராம பட்டாபிஷேக மகோத்சவம் இன்று நடக்கிறது. அட்டடுக்கும் ஏற்றும் ரகுராமன் அசுர சம்ஹாரம் செய்து இன்று பட்டாபிராமன் ஆகிறான். தர்ம தேவதை தலைநிமிர்ந்து பெருமை அடைய இன்று தினம் மறுபிறப்பு எடுக்கிறார். ராமச்சந்திரனை அவதார புருஷனைக் காட்டிலும் ஆதர்ச புருஷனாக நான் மதித்து வருகின்றேன். குருவாக்கிய பாலனும் பித்ருவாக்கிய பாலனும் சத்தியவாக்கிய பாலனும் ராமனை புருஷோத்தமனாக்கிய நற்குணங்கள். இந்த மூன்று குணங்களையும் மக்கள் ராமகட்டளையாக பாவித்து வாழும்படி நான் வாழ்த்துகின்றேன். குருதேவரே, வாத்சல்யத்தோடு தாங்கள் வழங்கிய பாராட்டுகளையும் ஆசிகளையும் ஏற்றுக்கொள்கிறேன். எங்கள் குலகுருவான வசிஷ்ட பகவானின் ஆசீர்வாத பலம், இளமை பருவத்தில் தாங்கள் அளித்துள்ள அஸ்திர வித்தை பலம், இவை இந்த ராமனுக்கு என்றும் துணையாய் நிற்கும். வனவாசத்தில் கண்ணிமையன காவல் புரிந்த லட்சுமணனின் ஈடில்லாத சேவை, லங்கை யுத்தத்தில் எனக்கு படைக்கலமளித்த சுக்ரீவனின் இணையற்ற நட்பு, நீதியிலே நம்பிக்கை வைத்து சகோதரனையே எதிர்த்த விபீஷணனுடைய மாசத்த தர்ம புத்தி, இவை இல்லையே
ராவண சம்ஹார காண்டம் ஏது? இந்த நண்பர்களின் அபிமானத்தை நான் என்றென்றும் மறவேன். தர்மம் தழைக்க எமது ரகுவம்ச சக்கரவர்த்திகள் அமைத்துள்ள நல்வழியை போற்றி சமநோக்குடன் மக்களுக்கு சேவை செய்யும் பேறு கிடைத்தது நான் நம்புகின்றேன். இனிய தொண்டனை இதற்குள் மறக்கலாமா ராமச்சந்திரா? பெயர் சொல்லி இத்தனை பேரை பாராட்டினாயே, நின்னையே நம்பியவன், நிரந்தரம் நின்னையே சேவித்து வருபவன், ராமாயண ரத்னஹாரத்தின் அடியில் பதக்கமாகி நம்பிக்கைக்குரிய அனுமானை விட்டு விட்டாயே. நாரத மகரிஷி, அனுமான் எனக்கு தொண்டன் அல்ல, ஆறு உயிர், எனது பஞ்ச பிராணன். அனுமானை பாராட்டுதல் என்னையே பாராட்டிக் கொண்டதால். அனுமான் சுவாமி, ராமகாரியமே சுயகடமையாக பாவித்து அரும்பணி புரிந்து வரும் உன்னை எப்படி பாராட்டுவது மகனே? அந்த நாள் ஜானகியின் பிரிவால் அல்லலுற்று தவித்த என் இதய கமலத்தில் அவளது குச்சல வார்த்தைகளை தெரிவித்து அமுதம் வார்த்த ஆபத் வாழ்ந்தவன், என் இளையவன் ரணகலத்தில் மூர்ச்சியான வேளையில் சஞ்சீவி இன்று அவனுக்கும் எனக்கும் புத்துயிர் ஊட்டிய மகா மருத்துவர் அனுமன். நீ இன்றி இந்த ராமனே இல்லை. பிரபு, நமது அன்பிற்கு அறிகுறியாக அனுமானுக்கு இந்த ரத்னஹாரத்தை பரிசளிக்க அனுமதியுங்கள். அப்படியே தேவி. அனுமான், வாத்தல்யத்தோடு தந்த பரிசை கேவலப்படுத்துகிறாயே நாராயண நாராயண. இல்லை மகரே, இந்த ரத்னங்களில் என் ராமன் இருக்கிறாரா என்று தேடிக்கொண்டிருக்கிறேன். மாருதி, போதும் பரிகாசம். கண்ணெதிரே உள்ள ஸ்ரீராமனை காணாது கல்லிலும் ரத்தினத்திலும் தேடுவதோ? இது சுவாமிக்கே இழிவு. ஜாம்பவந்தா, அனுமானின் சுவாமி பக்தியை குறைத்து மதிக்காதே. அந்த ரத்னகாரத்தில் ராமன் இல்லை என்றால் நீ அணிந்திருக்கும் மாலையில் இருக்கிறாரா? அதில் மட்டும் என்ன அங்கதா? அனுமான், உன் ஒருவன் இதயத்தில் கட்டுப்படுத்த ஸ்ரீராமன் அத்தனை எளியவனா? தனது பக்தர்களுக்கு எளியவனை சந்தேகம் இருந்தால் பாருங்கள். சிரஞ்சீவியாய் பலம் மிகுந்தவனாய் அசமான சக்தி சம்பன்னனாய் வாழ்ந்திருவாயா? ஹனுமான், உன்னை அண்டியவர்கள் சுவாமியின் அருளுக்கு பாத்திரமாகி சகல சௌபாகியமுடன் வாழ்ந்திருவார்கள். உளமார்ந்த நன்றி தாயே, தன்ய நானே. என் அப்பனே, பழம் நமக்கு படைச்சிருக்கிறா, சுட சுட பரமானம் வடிச்சிருக்கிறா. வாங்க 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 வாங்க, பழம் நமக்கு படைச்சிருக்கிறா, சுட சுட பரமானம் வடிச்சிருக்கிறா. பலே பலே நல்ல மமள படுத்திருக்கிறா, பார்த்து கடிச்சு ருசிச்சு நல்லா எடுத்து தின்னுடா. நடத்தே பஞ்சி நடத்தே, நடத்தே பஞ்சி நடத்தே, நடத்து 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 நடத்தே. இது அயோத்தியாபுரியா இல்லை அரண்யமா? ஏன் இப்படி ஆடி திரிகிறீர்கள்? தண்டன் நாயகா, பிரபு பாருங்கள், இந்த குரங்கு கூட்டத்தை விருந்து பண்ட நிறுத்தும் அதிக பிரசங்கத்தை. வானவர்கள் ராமபிரானின் ஆப்த நண்பர்கள், நம்முடைய அதிதிகள். அவர்களை அவமதிக்கும் உரிமையை உனக்கு யார் அளித்தார்கள்?
மன்னிங்கள் பிரபு. நண்பர்களே, வாருங்கள், விடுதியில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த அலங்காரம் எதற்கு உருவிழா? அக்கா, 14 வருஷங்கள் உனது திருவை தாங்காது. இந்த நகைகள் எல்லாம் எத்தனை ஒளி இழந்து விட்டனப்பா? அக்கா, சகல சௌந்தரியவதியான உனக்கு இந்த அலங்காரம் தேவையே இல்லை. ஆனா திருமேனி தொட்டு பிரகாசிக்க இந்த பரம்பரை நகைகள் ஏங்குகின்றனவே. அப்படியா? தேவி, அந்த புறம் அடைந்ததும் ஆபரண அலங்காரத்தின் மீது மனம் சென்றதா? இது என் தங்கைகளின் வேலை. மகாராணி. பிரபு, இது என்ன புது அழைப்பு? தர்மபத்திரியாக மட்டும் நீ இப்பொழுது இல்லையே, பட்டத்திராணியாகி ஆட்சி பீடத்தில் அமர்ந்து பங்கெடுத்துக் கொள்ளுகிறாய். நானா? ஆமாம் தேவி, தொண்டு செய்ய தாதி, தொழிலுக்கு மந்திரி என்பார். உன் தங்கையர் அணிவித்த ஆபரணத்துடன் நானும் ஒன்று தருகிறேன். அயோத்தி மன்னர் அத்தனை பேரன்புடன் தருவதென்றால் அது என்னவோ. சூடாமணி, அன்று கிஷ்கந்தையில் ஹனுமான் இதை என் கையில் தந்ததும் உன்னை கண்ட திருப்தியும் சந்தோஷமும் அடைந்தேன். இனி என்றுதான் இதை உன் சிரசில் அணிவிக்கப் போகிறேனோ என்று ஏங்கியது என் அந்த வேட்கை இன்று பூர்த்தியானது. பிரபு, நானும் ஒரு சிறிய காணிக்கை. அது என்ன? தேவரீர் மோதிரம். ஹனுமான் எனக்கு இதை அடையாளமாக அளித்த வேளையில் பொங்கிய ஆனந்தம், அந்த மதுரான போதி மறக்க முடியாது. நில்லுங்கள், சக்கரவர்த்தி ஏகாந்தமாக இருக்கிறார், யாருக்கும் அனுமதி இல்லை. என் தாய் தந்தையரான சீதாராமனை சந்திக்க எனக்கே தடை போடுவதா? தேவி, இந்த மோதிரத்தை உனக்கும் அந்த சூடாமணியை எனக்கும் தந்து பரஸ்பரம் நல்ல செய்தி தெரிவித்து நம் இதயங்களுக்கு ஆறுதல் அளித்தவன் ஹனுமான். இன்று இந்த ஆனந்தத்திற்கு காரணம் ஹனுமான், அவன் நம்முடைய பக்த சிரோன்மணி. ஆஞ்சநேயா, முக்கிய காரியம் எதுவும் உண்டா? பிரபு, விடை பெற்றுக் கொள்வதற்காக சுக்ரீவாதியர் சுவாமியின் தரிசனம் வேண்டுகிறார். ஓ, அப்படியா? வா தேவி, நமது அன்பர்களை சந்திக்கலாம். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. ஸ்ரீராமம் சார்வபௌமம். தங்கள் பட்டாபிஷேக வைபவங்களையெல்லாம் எங்கள் ஆசைதீர கண்ணார கண்டு கழித்து தன்யரானோம். இனி நாங்கள் ஓய்வர அனுமதியுங்கள். பேரன்பா சுக்ரீவா, இதற்குள் பிரயாணமா? மேலும் சில காலம் இருந்து எங்களுக்கும் அயோத்திக்கும் அதிதியாகி மகிழ்ச்சியை தரக்கூடாதா? சுவாமி, தங்கள் திவ்யமங்கள மேனியை எத்தனை நாள் தரிசித்தாலும் ஆவந்தீரான். ஆனால் நீங்கள் பரிசாக அளித்த கிஷ்கிந்தா ராஜ்யத்திற்கு சேவை செய்ய வேண்டியது இருக்கிறது. பிரபு, நம் ஹனுமானும் கூட கிஷ்கிந்தை செல்ல வேண்டுமா? தாயே, ஹனுமானின் அரிய துணையின்றி கிஷ்கிந்தா ராஜ்யத்தை இந்த சுக்ரீவனால் பாலிக்க முடியுமா? ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, இணையற்ற ஞானமும் பலமும் உடைய வாயு தனையன் சுக்ரீவனின் உறுதுணை ராஜ்ய ரதசாரதி ஆஞ்சநேயனை பிரிந்து வாழ முடியுமா? ஹனுமான், உன் பிரிவு எங்களுக்கும் துயரத்தை தருவதாக இருக்கிறது. ஆனால் கடமையை நிறைவேற்ற நட்பு தடையாக கூடாது. சுக்ரீவனுக்கு சேவை செய். மகனை மறந்து விடாதீர்கள் தாயே.
தேவி, பக்தனை பிரிய முடியாத பகவான் எத்தனை வேதனைப்படுகிறார்? பகவானை பிரிய முடியாத பக்தன் வேதனைப்படலாம், பக்தனை பிரிய முடியாத பகவான் வேதனைப்படுவதா? ஆச்சரியமாக இருக்கிறது. ஆச்சரியம் என்ன தேவி? பக்தனின் இதயத்தில் உள்ள பவித்ர பாவமே பகவானின் அற்புத சக்திக்கு மூல காரணம். பக்தன் இல்லையே பகவான் இல்லை. எதற்கு இந்த விதண்டாவாதம்? சர்வசக்தி சம்பந்தரான பரமாத்மா அனுகிரகம் பக்தனுக்கு முக்தி தருமே அன்றி இந்த பஜனை பாட்டு தோத்திரம் எதுவும் பகவானுக்கு சக்தி அளித்ததில்லை. நாராயணன் நாராயணன் வாராரதா, கலக போஜனன் காரணத்தோடு தான் வருவாய். கலக போஜனன் என்று பெயர்தான். கடின உபவாசத்தில் காலம் கடைச்சி வருகிறேன் சுவாமி. திரிலோக சஞ்சாரி, உனக்கு என்ன பஞ்சம்? எங்கு அடியெடுத்து வைத்தாலும் கலகம். அந்த காலம் போனது தாயி. அதிலும் ராமராஜ்ய புண்ணியவசத்தால் பூலோகம் உற்றும் மாறி போனது. வீண் துரோகம், ஆணவ அநியாயம் இல்லை. நித்திய கல்யாண மங்கள கோஷத்தோடு விளங்கும் அந்த பட்டாபிராமன் பரிபாலனத்தில் என் போன்றோருக்கு வேலையே இல்லை. அதனால்தான் பூலோகம் மீது ஆசையை விட்டு மேலோகத்திற்கு பயணம் செய்தேன் தாயே. எதற்கு? கலகம் மூட்டவா? நாராயண, காரணமில்லாத கலகம் நாரதம் மட்டும் ஏற்படுத்தியிருந்தா சுவாமி? முக்கிய பிரச்சனையில் மூழ்கி இருப்பதாக தோன்றுகிறது. இந்த சமயத்தில் நான் இங்கிருப்பது உச்சமில்லை. போய் வரவா? நாரதா, தாயே தேவ முனிவன் நீ, உனக்கு தெரியாதது இல்லை. பகவானின் சக்திக்கு வரம்பு உண்டா சொல். ஐயையும், ஆண்டு அருளும் எம்பிரானான பரந்தாமனையே தன் பக்தி பாசத்தைக் கொண்டு வைக்கும் பக்தனுக்கு அசாத்தியம் ஒன்று உண்டா மகேஸ்வரா? கேட்டதற்கு சரியான பதிலை சொல். லங்கை யுத்தம் வென்றது ராமபாணத்தின் பிரதாபமா இல்லை ஆஞ்சநேயனின் ராமநாம ஜப காலட்சேபமா? நாராயண, இந்த பிரச்சனை சிக்கல் நிறைந்தது அன்னையே. அதிமேதாவிகள் தான் இதை தீர்க்கலாமே ஒழிய என்னை போன்ற ஜடாதாரிகளுக்கு முடியாது. என்றால்? ஒன்றுமில்லை, ராமபாணம் இணையற்றது, ராமநாமம் ஈழற்றது. சிறப்பன்றி எதை சொல்வது? ஆஞ்சநேயன் அரண்யவாச சமயத்தில் சீதாமாதா தடயம் கண்டு ராமனுக்கு சொல்லவில்லையா? சஞ்சீவி தந்த லக்ஷ்மணனின் மூர்த்தி எழுவிக்கவில்லை. நம்பிக்கைக்குரிய பக்தன் என்று நிரூபித்துக் கொண்டதால் ஆஞ்சநேயனின் பிரிவு ஸ்ரீராமனுக்கு வருத்தம் கொடுத்தல் சகஜம். ஆஞ்சநேயன் பக்தியே ஸ்ரீராமனின் சக்திக்கு மூல காரணம் என்றால் சரியா? அவன் என்ன, சிவதனத்தை வளைத்தானா, சேதானை கட்டினானா? அந்த சக்தி மிகுந்த ஸ்ரீராமன் கூட ஆஞ்சநேய காயமின்றி அறிகூட முன்வைத்தது உண்டா? ஹனுமானின்றி ராமாயணம் உண்டா? ராவண வதம் தான் உண்டா? நாராயண நாராயண, இது ஏதோ தேவ ரகசியம் மகாதேவா. தேவ தேவனான தாமே இதை விளக்க வேண்டும். தெரிவித்தவருக்கு கீர்த்தி, தெரிந்து கொண்டவருக்கு முக்தி. நாராயண நாராயண. பரந்தாமா, பட்டாவி ராமா, பக்தஜன சாம்ராஜ்ய சார்வபோமா, பரதன் ஸ்வர்ண குடை பிடிக்க, இருபக்கமும் லட்சுமண சத்திருக்கனர் நின்று வெஞ்சாமரம் வீச, நின் பாதத்தின் மலர் வருடி அனுமான் சேவை புரிய, ஜெகன்மாதா சீதாதேவி இடப்பக்கத்தில் அமர்ந்திருக்க, அந்த பூலோக வைகுண்டத்தை, அந்த பட்டாபிஷேக வைபவத்தை கண்குளிர தரிசித்து, நின் திவ்ய மங்கள மேனி அழகை ஆசைதீர சேவிக்க கொடுத்து வைத்தவர்க்கே மகா பாக்கியம். அதற்கு இந்த யயாதிக்கு அதிர்ஷ்டம் இல்லையே பிரபு. ஜயாஜி ராஜேந்திரா, அயோத்திக்கு வராததை குறித்து வேதனை அடைய வேண்டாம். கடமை புரிதலே அரச தர்மம், தர்மத்தை கடைப்பிடித்தலே ராமனின் லட்சியம். லட்சிய பக்தனான நீ எனக்கு எப்போதும் நெருங்கிய தன்யனானே பிரபு, தன்யனானே பிரபு. தேவி, அத்தனை தூரத்தில் இருந்தும் உங்கள் இதயத்துடன் நெருங்கியுள்ள யயாதி அதிர்ஷ்டசாமி பிரபு. பார்த்தாயா கௌரி, ஆஞ்சநேயன் சிறந்த தொண்டன், இணையில்லாதவன். ராமனை யயாதி தியானித்ததும் அவன் பக்திக்கு கூட கட்டுப்படுகிறான். பகவானுக்கு பெரிய பக்தன் சிறிய பக்தன் என்னும் பேதமே இல்லை. அனைவரும் ஒன்றே. அப்படியா? அதையும் பார்த்து விடலாம். என்றால் அந்த பக்தி எத்தகையது என்று பரீட்சிக்க வேண்டியதுதான். மாயா மாயா, யயாதி பக்தனாம் முத்தனாம், அதை சற்று பரீட்சி செய்.
பரமேஸ்வரன் அருள் பாலிக்கட்டும். ஓ வந்தானா? விஸ்வாமித்ர முனிவருக்கு நமஸ்காரம். அடே யயாதி, உன் அகங்காரத்தால் பாத சரண அடைந்த மாதங்கினியை வதை செய்ததோடு அந்த வசிஷ்டரை முதலில் நமஸ்கரித்து என்னை அவமானம் செய்தாய் துராத்மா. சுவாமி, இவள் மாதங்கினி அல்ல மாயாவினி. எங்கள் நாட்டில் கொடும் செயல் புரிந்ததால் தண்டித்தது. வணங்குவதில் முன்கின் என்று வேற்றுமை ஏது சுவாமி? ஆசிரமத்தில் அடியெடுத்து வைத்தவுடன் முதலில் தென்பட்டவர் வசிஷ்ட பகவான். ஞானவான்கள் மகாமுனிவர்கள் அனைவரும் பூஜைக்குரியவர்கள்.
அப்படியா உன் அகங்காரம்? இந்த தபசிகளிடத்தில் தாரதமியம் நிர்ணயிக்கத்தக்கவனாகிவிட்டாயோ? உன் கண்ணோட்டத்தில் அற்பனாகிவிட்டேனா? நீ புரிந்த இந்த ஸ்ரீ ஹத்தியின் பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். விஸ்வாமித்தரே, அத்திரமதற்கு இந்த யயாதி அபராதியை தண்டித்து கடமையை நிறைவேற்றினான். இதில் இவன் குற்றம் என்ன இருக்கிறது? ஹே வசிஷ்டா, எனக்கே தர்மோபதேசம் செய்ய வந்தாயா? பவித்திரமான தபோவனம் எந்த அரச கட்டளைக்கும் வணங்காத சர்வ சுதந்திர பூமி. அனுமதியின்றி இங்கே வருதல் என்னை சரணடைந்தவளை கொல்லுதல். குற்றம் இல்லையா? சுவாமி, நீங்கள் மறுபிரம்மா, உங்களுக்கு தெரியாத தர்மம் உண்டா? நான் விடுத்த சப்தபேதிக்கு இந்த அறைக்கு பயந்து உங்கள் பாத சரணடைந்தாள். எங்கோ விட்ட பானத்திற்கு இங்கு பலியானாள். அபராதியை தண்டித்தேனே ஒழிய அநியாயம் செய்யவில்லை. நிறுத்துவன் வேதண்டாவாதத்தை. நீ புரிந்த மகா அபராதம் மன்னிக்கத்தக்கதல்ல. இந்த விஸ்வாமித்திரனின் சாவாகிரி ஜுவாலையில் பஸ்மமாகாது உன்னை யார் காப்பாற்றுவார்களோ பார்த்து விடுகிறேன். நாராயண நாராயண, விஸ்வாமித்திரரே, இப்படி எதற்கு கோபம்? யாதி, எதற்கு இந்த விவாதம்? விஸ்வாமித்திரர் சாபாக்கினிக்கு ஆளாகும் முன்னே இங்கிருந்து போய்விடு. வாயாதி. நாரதா, இந்த ரிஷியின் குரோதாகிரியை துரும்பென மதித்து பரிகசித்த அந்தர்மனை சும்மா விட வேண்டும் என்கிறாயா? நாராயண, தங்களுக்கு ஆவேசம் இருக்கிறதே தவிர ஆலோசனை இல்லை. அபோகமான தங்கள் தவசக்தியை இந்த அர்த்த காரியத்திற்கு வீணாக்குவதா? வேதையின் மேல் பிரம்மாஸ்திரம் பிரயோகிக்கலாமா? அபராதியை தண்டிக்கும் பொறுப்பு முழுவதும் சக்கரவர்த்தி ஸ்ரீராமனுக்கே. யயாதி ராமனின் பக்தன் ஆயிற்று. அந்த ராமன் தங்க சிஷ்யன் ஆயிற்று. ஆமா, ரகுராமன் குருசொல் தவறானவன், என்னை மீறமாட்டான். ஆனால் யயாதிக்கு அந்த பிரம்மரிஷி வசிஷ்டரின் ஆதரவு இருக்கிறது. அந்த வசிஷ்டரின் ஆதரவு பயனில்லை. இந்த யயாதி வாழ்க்கையை அனித்தியம். பால்யம் முதலே ராமன் எனக்கு கட்டுப்பட்டவன். அரசனான பிறகு அதையும் பார்க்கிறேன். குருவாக்கிய பாலனமா, பக்தனின் பாதுகாப்பா? ராவனின் நிலை பற்றி இன்றே நிர்ணயிக்கிறேன். நாராயண நாராயண. அவருடைய தூண்டுதல் எப்போதும் நன்மையே தரும். பிரபு, விஸ்வாமித்திர முனிவர் வந்து கொண்டிருக்கிறார். அப்படியா? நினைத்த மாத்திரமே குருதேவரின் தரிசன பாக்கியம் கழித்து விட்டதே. குருதேவருக்கு இந்த ராமச்சந்திரனின் மந்திரம். குற்றவாளியை உடனே தண்டிக்க வேண்டும். நிச்சயம் தண்டிக்கிறேன். ஆசனத்தில் அமருங்கள். இந்த ஆச்சாரங்கள் எனக்கு அனாவசியம். அரிய முறையில் தர்ம ரீதியில் நடக்கிறது என்ற ராமராஜ்யம் பேரளவில் தான் என்று எச்சரிக்க வந்திருக்கிறேன். மகரிஷி, ராவணாதி அரக்க சம்ஹாரத்தோடு தானவஜாதி முழுவதும் சர்வநாசமாகிவிடவில்லையா? இருக்கலாம். ஆனால் இந்த ராஜ்யத்தில் மாணவரை தானவராக உருவெடுத்து விட்டார்கள். புனிதமான ஆசிரமவாசிகளின் அமைதியை போக்கி அலங்கோலம் செய்து வருகிறார்கள். குருதேவரை இத்தனை ஆத்திரமடைய செய்தது என்ன சொல்லுங்கள் மகரிஷி. நடந்தது ஸ்திரீ ஹத்தியை, அதுவும் நமது ஆசிரம வாசலில். அந்த பெண் என்னை சரணடைந்த மாதங்க கன்னி. இதைவிட கொடுமை வேற என்ன வேண்டும் ராமச்சந்திரா? அத்தனை கொடிய பாதகம் செய்ய துணிந்தவனுக்கு சிக்ஷை மரண தண்டனை. தன் காசி ராஜன். அப்படியா? அப்படியா முனிவரே? சகல சத்குண சம்பன்னன், நிரந்தர தான தர்ம சீலன், எறும்புக்கும் கூட தீமை இல்லாத பரமதயாளன், பண்பில் சிறந்தவன் ஜெயாதி. இதை செய்தவன் முனிவரே, இது உண்மையா? தவறாக புரிந்து கொண்டீர்களா? அல்லது நான் ஏதும் கனவு காண்கிறேன்? அப்படியானால் நான் அசத்தியம் பேசுகிறேனா? ராமா, இதுதானா ராஜநீதி? அபராதி உன் பக்தன் என்று தெரிந்தவுடனே அவனை போற்றி புகழ்கிறாயே. இத்தகைய பட்சபாதம் அபராதிகளுக்கு அரிய கவசமாகாதா? இதுதானா உன் தர்மம்? இதுதானா உன் சத்திய வாக்கிய பரிபாலன குருமரியாதை? திலீபனை போன்ற தர்ம வீரர்கள் பிறந்த சூரிய வம்ச மகத்துவங்கள் எல்லாம் இன்று உன்னால் மங்கி மறைந்து ஒளி குறைந்து போவதா? தபசிகளுக்கு இனி யார்கள்? சாந்தி அடையுங்கள் குருதேவா, சாந்தி அடையுங்கள். கருணை நிறைந்த யயாதி, இத்தனை அநியாயமான செயல் புரிய முடியுமா என்று எண்ணினே ஒழிய, பிரம்ம ரிஷியும் மகா குருவுமான உங்கள் மீது சந்தேகம் கொண்டல்ல. அபராதியை மன்னிப்பதற்கில்லை. ரகுவம்ச சக்கரவர்த்திகளின் கீர்த்தியை இந்த ராமன் என்றும் குறைக்கவே மாட்டான். அவன் எனக்கு பந்துவாகட்டும், நண்பராக இருக்கட்டும், தர்ம மார்க்கம் தவறி நடக்கும் போது நிச்சயம் மரண தண்டனை கிடைக்கும். பலே ஸ்ரீராமச்சந்திரா, நீ தர்மம் தவறாதவன் என்பது தெரியும்.
செய்த பிரதிஜையை சீக்கிரமே நிறைவேற்றி பேர் அவமானத்தால் என் உள்ளத்தில் எரியும் தீயை அணைத்துவிடு. மகரிஷி, மாதங்க கன்னி என்று அவளை நீங்கள் என்ன வேண்டாம்? எனது நாட்டு மக்களை வருத்தி பல கொடுமைகளை புரிந்த மாயாவினி என்று எத்தனையோ முறை பணிவோடு எடுத்துச் சொல்லியும் அந்த விஸ்வாமித்ரர் என் வார்த்தையை கேட்கவில்லை. நடந்ததை விசாரிக்காது ஆத்திரமடைந்தது நியாயமே இல்லை. தேவி, மனிதர்கள் தெரிந்து செய்யும் தவறுகள் சில, தெரியாது செய்வன சில. எல்லாம் அறிந்த மகரிஷியை என்னென்று சமாதானம் செய்வது? இதன் முடிவு எந்த விபரீத விலைக்கு தெரியாது. பிரபு, வேதனைப்படாதீர்கள். பக்தவத்சலனான ரகுராமனையை காப்பாற்றுவான். தாங்களே பக்தனை தண்டிக்க நினைக்கலாமா? தம்பி லட்சுமணா, நியாய பீடத்திற்கு முன் கண்ணவன் மற்றவன் என்ற பேதமே அபராதி அபராதி. அண்ணா, அந்த யயாதிராஜன் வேறு வழியின்றித்தான் இதை செய்திருக்க முடியும். சக்கரவர்த்தி பெருமகனான தாங்கள் மன்னித்தால் தடுப்பவர் யார்? லட்சுமணா, நான் சாம்ராஜ்யத்திற்கு சக்கரவர்த்தி தான், ஆனால் தர்மத்திற்கு தாசன். ஏற்படுத்த வேண்டியவனே ஒருதலை பட்சமானான் என்ற அவகீர் ரகுவம்ச மன்னனுக்கு கூட. நான் விஸ்வாமித்ர மகரிஷி கழித்த வாக்கு நிறைவேற வேண்டும். லட்சுமணா, அண்ணா, அன்று உங்கள் ஆணையை ஏற்று சீதா பிராட்டிக்கே சிதை மூட்டினேன். என்றும் உங்கள் ஆணையை எதிர்த்ததில்லை, இன்றும் இயலாது. ஆனால் பக்தனை வதை செய்த பாவத்திற்கு எனக்கு வழி செய்யாதீர். ஸ்ரீராம பக்தர்களின் பூஜைக்குரியவர்கள். அண்ணா, தங்களின் இளையவனான என்ன இத்தனை பெரிய காரியம் நிறைவேற்ற இயலுவா? மன்னியுங்கள் அண்ணா. இந்த பரதன் தங்கள் கைபானம், ஆணையை ஏற்றல் அன்றி ஆயுதம் தன் சுயமுடிவை எடுத்தல் முறை என்று எப்பணியும் இடுங்கள். சகோதரா பரதா, உடனே வாரணாசிக்கு சென்று ஜயாதியை பிணைத்து நமது நகருக்கு கொண்டு வா. ஆணை. காரியமாக உங்களிடம் யாச்சிக்க வந்தேன். ஹரிஹரி, என்ன வார்த்தை பரதா! ராமகாரியம் எனக்கும் உகந்த கடமை. அதை தெரிவிக்க நீ தேடி வர வேண்டுமா? அதுவும் இந்த நிலையில் அபச்சாரம் இல்லையா? வா ராஜா, வா. பரதா, உன்னை பார்த்தால் சாட்சாத் என் ஸ்ரீராமச்சந்திரனை தரிசித்த ஆனந்தம் உண்டாகும். சுவாமி நலந்தானா? அன்னை ஜானகி க்ஷேமமா? அம்மா, பரதன் என்றால் ஸ்ரீ ராமபிரானி தம்பி தானே? ஆமம்மா, ராம பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்தவர் இவர் தானே? ஆமாம் கண்ணே, மகா சாம்ராஜ்யத்தை துரும்பாக பாவித்து ராமார்ப்பணம் செய்த பரம பக்த சிரோன்மணி. பாதங்களை வணங்கி ஆசீர்வாதம் ஏற்றுக்கொள். தீர்காயுமான் பவ. பரதராஜா, அந்த ராமகட்டளை என்னவோ? நாம் இக்கணமே அயோத்திக்கு வந்து சேர
உத்தரவிட்டிருக்கிறார். ஆஹா, அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி இன்றுதான் இந்த சேவகனுக்கு அனுக்கிரகம் செய்தாரா? பரதா, காரியம் என்னவென்று தெரிந்து கொள்ளக்கூடாதா? அரசே, நான் ராமபானத்திற்கு சமானம். அவர் ஆணையை நிறைவேற்ற வேண்டியது என் கடமை. காரணத்தை தெரிவிப்பது என் பணி இல்லை. உங்கள் பேச்சு ஏதோ ஒருவித புதிராக இருக்கிறது. ஒருவேளை தவறு நடந்திருந்தால் எங்களுக்கு தெரிவிக்க பிரார்த்திக்கிறேன். தாயே, விவாதம் வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். ஜெயாதியை அழைத்து வருகவென்று அரச கட்டளை. மறுத்தால் பிழைத்தாகினும். அப்படியா? ராமா, ஹே ராமா! தேவி! பிரபு, என்ன விபரீதம்! நிரந்தரம் அந்த ராமனே கதி என்று புனித தெய்வம் என்று நம்பி தியானித்து வரும் உங்களை பிழைத்து வருக அந்த ராமனே ஆஜ்ஞாபித்திருக்கிறாரா? என் நாதனின் அபராதம் என்ன? எதற்கு இந்த விபரீத சோதனையை செய்கிறார்? சொல்லுங்கள் சுவாமி, சொல்லுங்கள். தேவி, எதற்கு இந்த ஆவேசம்? என் ஆராதனை தெய்வமான அந்த ஸ்ரீராமன் ஆஜ்ஞாபித்தால் இது என்ன? உயிரையும் கொடுக்க தயங்கவே மாட்டேன். அப்படி சொல்லாதீர்கள். ஸ்ரீராமன் உங்கள் தெய்வமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு பதியே பிரத்யட்ச தெய்வம். உங்களை விட்டு கனவும் வாழ மாட்டேன். பரதராஜரே, என் பதியுடன் கூட என்னையும் பிணைத்து செல்லுங்கள். என்னை என் சுவாமியை விட்டு பிரிக்காதீர்கள். என்னை கொண்டு வர மட்டுமே ராம கட்டளை. தாயே, என்னை மன்னியுங்கள். கடமை புரிகிற நான் ராம ஆணையை நிறைவேற்றுதல் தப்பான். பிரபு, கள்ளங்கபடமில்லா சாதுக்களை அகாரணமாக பிழைத்து வருவதா ராம கட்டளை? நியாய அநியாயம் விசாரிக்காது நிரபராதிகளை தண்டிப்பதா ராம கட்டளை? ஸ்ரீராம பாதங்களே சரணம் என்று இத்தனை காலம் சேவித்ததை இதற்கு தானோ? பதிபத்தி மேலிட்டு பரமாத்மாவை நிந்திக்காதே. பக்தர்களை காப்பாற்றுகிற என் பிரபு என்னை தன் தாசனை தண்டிப்பாராம். எதற்காக வீண் சஞ்சலம்? எதற்காக வீண் சஞ்சலம்? கேட்டிக்கொள். பரதா, இனி உன் கடமையை நிறைவேற்று. கண்ணே பரதா, எதற்கு விசாரம்? என்னை பிணைக்க வேண்டி வந்ததென்றான் நீ கலங்குகிறாய். மகாராஜா, எப்படி இனியும் மறைப்பது? தாசரதி உங்களுக்கு விதித்த சிக்ஷை பிணைத்தல் இல்லை, மரண தண்டனை. ஹரிஹரி, என் நாதனுக்கு மரண தண்டனையா? அம்மா, அம்மா, சாந்திமதி, பொறுத்துக்கொள். தாயே பொறுத்துக்கொள், மனதை கல்லாக்கிக்கொள். இங்கே துடித்தழுது எதுவும் சாதிக்க முடியாது. நடக்க வேண்டியதை யோசி, செயலில் நிறைவேற்று. மகரிஷி, அந்த பரந்தாமன் பட்டவத்தலன் என்கிறார்களே, கருணாமூர்த்தி என்கிறார்களே, அப்படி இருக்க எங்கள் மேல் இத்தனை காருண்யமற்று நடக்க காரணம் என்ன? நாராயணன், அரசன் நினைத்தால் காரணத்திற்கு பிரபாத்தாகி அந்த விஸ்வாமித்திரருக்கு அளித்த வார்த்தையை நிறைவேற்றத்தான் மாங்கல்யத்தை பலி கொடுக்க துணிந்தார் ராமன். ஐயோ, என்ன அநியாயம்! ஜகத்ரட்சகதீன பந்துவான அந்த ஸ்ரீராமனை இத்தகைய சபதம் செய்தால் இனிமேல் எங்களுக்கு கதி? முனிவரே, முத்தும் உணர்ந்தவர், இந்த ஆபத்திலிருந்து தப்புவதற்கு வழிகாட்டுங்கள். எனக்கு பதி பிச்சை போடுங்கள். ரிஷியே நாராயண், நம்மாலாவது என்ன தாய்? அந்த ராமன் கொடுத்த வாக்கை மீறாதவன். உன் நாதனோ நிரபராதி என சொல்லவே மாட்டார். எனக்கு தோன்றுவது ஒரே மார்க்கம், ஐயா கோபித்தால் அம்மா ஆதரிப்பார். சீதாலட்சுமி கஷ்டங்கள் அனுபவித்த இல்ல, நீ போய் அந்த ஜானகி அன்னை சரணடை, தப்பாவது நலம் கிடைக்கும். நீ உன் மக்களுடன் இப்போது அயோத்திக்கு போ. மிகவும் நன்றி. நாராயண், நாராயண!
பக்தனின் பாட்டை பார்த்தீர்களா? வெற்றி எப்பொழுதும் சக்திக்கே. இப்போதேனும் ஏற்றுக்கொள்ளுங்கள். பக்தனின் பொறுமை பகவானுக்கு கூட பரீட்சை ஏற்படுத்தும் தேவி. இறுதி வெற்றி லபத்தில் தெரியாது. என்னை பொறுத்தவரை சரியில்லை, எனக்கு மரணம் நிச்சயம். மகனே, ஆபத்திலிருந்து தப்பியும் அச்சம் தெரியவில்லையா? இங்கு உனக்கு ஒரு ஆபத்தும் வராது. தாயே, என் விருத்தாந்தம் தெரிந்தால் இப்படி சொல்ல மாட்டீர்கள். துறையற்ற கிண்ணறர்களாலும் என்னை காப்பாற்ற முடியாது. அவளை நீங்கள் எப்படி காப்பீர்கள்? சந்தேகிக்காதே மகனே, நான் அவளைதான். என் மகன் பலமிக்கவன், என் ஆணையை நிறைவேற்றுவான். ஹனுமா. தாயே, என்னை அழைத்த காரணம்? கண்ணே, ஆபத்திலுள்ள ஒரு அபாக்கியனின் உயிரை காக்கிறேன் என்று நான் அபயம் அளித்தேன். உன் கிருபைக்கு பாத்திரமானவன் அபாக்கியன் அல்லம்மா. இவனே அந்த சரணாகதன். என்ன, யயாதி ராஜாவா? ஸ்ரீ ராமபக்தனான உங்களுக்கா இந்த வேதனை? பாரதி, எதுவும் சொல்ல வேண்டாம். தர்மம் தவறாத உங்களுக்கு கேடு புரிந்தவர் யாரானாலும் சரி, இந்த ஆஞ்சநேயன் விடமாட்டான். ஆஞ்சநேயா? ஏயாதி ராஜரே, ஸ்ரீராம தாரக நாம தியானமே புரிந்து அகண்ட புஜபல பராக்கிரமம் பெற்று விண்வெளி தாவி அரக்கர் குல படை மயக்கிய இந்த வீர ஆஞ்சநேயன் பஞ்சபூதம் சாட்சியாக, சூரிய சந்திர சாட்சியாக, என் திசை பாலகர் சாட்சியாக உனக்கு அபயம் அளிக்கிறேன். அம்மா, இனி நீ நிச்சந்தையாக இருக்கலாம். உன் சரணாகதனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. நாராயண நாராயண, ஐயையோ ஆஞ்சநேயா, என்ன வேலை செய்து விட்டாய்! உன்பின் யோசிக்காது அபயம் அளித்து விட்டாயே. அது உன் சக்திக்கு மிஞ்சியதானால் உனக்கு எத்தனை அவமானம், இந்த தாய்க்கு எத்தனை அபச்சாரம்! நாரதா, சர்வசக்தி மிகுந்தவனான ஸ்ரீராமச்சந்திரனின் கருணா கடாட்சமே என் சக்தி, என் பிரபு, என் தெய்வம், என் ஜீவன், என் சர்வமும் அந்த ராமனே. தன் பக்தனை காக்கும் சக்தியை எம்பெருமானே எனக்கு அளிப்பார். ஸ்ரீராமன் மேலுள்ள விசுவாசம் மெச்சத்தக்கதே. ஆனால் யயாதியை வதைக்கிறேன் என்றது அந்த ராமனாக இருந்தால்? அதெப்படி, என் ராமனாவது தன் பக்தனை வதைப்பதாவது? நாரதா, எதற்கு இந்த குதர்க்கம்? விஷயம் என்னவென்று சொல்லிவிடு. உன்
உண்மையை சொல்லத்தான் தாயே இத்தனை தூரம் வந்தேன். அதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது. என் வார்த்தையை நம்பாவிட்டால் யயாதியே கேட்டுக்கொள் மாருதி. உண்மை ஆஞ்சனேயா, என் துரதிருஷ்டவசமாய் விஸ்வாமித்திரரின் கோபாக்கினிக்கு ஆளான பலன் இது. முன்னரே சொல்ல முயன்றேன், என்னை விடவில்லை. என்ன தவறு செய்துவிட்டேன்? சகலமோக நாயகன் சர்வசக்தி சம்பன்னன் அந்த ஸ்ரீராமச்சந்திரன் உங்களை மாய்க்க சபதம் செய்தால் அந்த சுவாமியின் தாசனான நான் சரணமளிப்பா. அசுரகுலத்தின் கர்வத்தை வீழ்த்திய எம்பிரானான அந்த வீரனோடு விரோதமா? என் பிரபுவுடன் சமரமா? சுவாமி ஸ்ரீராமா காப்பா. கனவில் இந்த மாதிரி அமைந்து விட்டது. நன்கு யோசிக்காது நான் கொடுத்த அவையும் ராமாந்திரிய யுத்தத்துக்கு காரணமானதா? என்ன இது விபரீதம்! என் தெய்வ பக்திக்கு எவ்வளவு களங்கம்! நினைக்க நினைக்க இந்த சங்கடம் தணலாக மாறி உடத்தில் கொழுந்து விட்டு அணைக்க இயலாத நெருப்பாகி என்னை சுட்டு பொசுக்குகிறது. புரிந்ததா யயாதி? உன்னால் பரண மாருதி எத்தனை சங்கடத்திற்குள்ளாகிறான் என்று. மகரிஷி, நான் அபாக்கியன். ஸ்ரீராமச்சந்திரனின் கோபத்திற்கு ஆளானேன். அந்த ஸ்ரீராமனுக்கே மிக பிரியமான மாருதி வேதனைப்பட வைத்தேன். சுவாமிக்கும் பக்தனுக்கும் பகை காரணமான இந்த ஜென்மம் எதற்கு? இப்போது ஆத்மார்ப்பணம் செய்து கொள்கிறேன். ஏயாதி ராஜா, எங்கே? என்ன ஆஞ்சனேயா, இப்போதுதான் அபயம் அளித்தாய், அதற்குள் அதட்டுகிறாயே! ஓ, யயாதியை நீயே பிணைத்து உன் சுவாமியிடம் ஒப்படைக்க நினைக்கிறாயா? நாரதரே, ஆஞ்சனேயன் வாத்திருவான் என்ற நினைவா, இல்லையின் அபயதானம் அத்தனை அர்த்தமற்றது என்ற நினைவா? உலகம் தலைகீழாகட்டும், சந்திர சூரியன் திசைமரும், ஸ்ரீ ராமபக்தனின் சபதம் தப்பாது. மாற்று வாக்கிய பரிபாலனே என் கடமை, ஸ்ரீ ராமபக்த பாதுகாப்பே என் லட்சியம். இதற்கு அட்டியே இல்லை. இல்லை, பலே ஆஞ்சனேயா பலே. பித்ருவ காரணத்திற்காக அந்த ராமன் ராஜ்யத்தையே துறந்து சென்றான். மாற்று வாக்கிய பாலனத்திற்காக நீ உன் சுவாமியையிலே துறக்கிறாயோ? நாயன நாராயண. ஜயாதிராஜ், நடு தைரியமாக இருந்து. தாயே, தாயே, சரணடைந்த நிரபராதியை காக்க என்னை ஆகி சுபம் உண்டாகட்டும். ததா சுபம்.
அம்மா சீதா தேவி எனக்கு பதிப்பித்து தாயே சகோதரி சத்தங்களை ஆட்டவன் காப்பாற்றும் பொறுப்பு உன்னுடைய தோ நான் ஜென்ம தரிஞ்சில்லை அக்னி புனீதராலுவைன நீ பாத ஸ்பர்சத்தோ அந்தகார பந்துரமைன நான் ஜீவிதானா சகோதரி சத்தங்களை ஆட்டவன் காப்பாற்றும் பொறுப்பு உன்னுடையது தாயே உன் சங்கடங்கள் எனக்கு தெரியும் தாயே நிரந்தர ராமநாம தியானமே செய்தேன் பது நிரபராதி பரதன் ராம கட்டளையின்படி பிழைத்துக் கொண்டு போய்விட்டார் ஸ்ரீராமர் அளித்தது மரண தண்டனை என்று அறிந்து என் உள்ளும் சிதறி சிதைந்து சென்று மனமுடைந்த குழந்தைகளை தேற்ற தெரியாது அனாதையாய் உன் சன்னதியே மாறாத புகழ் எரியாது அனாதையாய் உன் சன்னதியே மாறாத புகழ் என்று நம்பிக்கொண்டு தேடி வரும்போது பரமேஸ்வர சங்கல்பம் பிரளயம் தோன்றியது தாயே என் பிள்ளைகள் உலகம் தெரியாத பாலகர்கள் வழியில் பிரிந்து விட்டார்கள் அம்மா தகுமா இந்த சோதனை என் பதிவிராது தாயே நிரபராது வருந்தாதே அம்மா ராமராஜ்யத்தில் நிரபராதிகளுக்கு ஒருபோதும் அநியாயம் நடக்காது பிரபுவின் தீர்ப்பு குற்றமற்றோரை தண்டிக்காது உன் பதிவிரதமே உன் மாங்கல்யத்தை காப்பாற்று மீண்டும் நல்ல காலம் வரும் வரையில் நம் ஆசிரமத்திலேயே இருங்க பாருங்க பாருங்க பிரபு காடெல்லாம் தேடினோம் அனைவரையும் விசாரித்தோம் ஆனால் எங்கும் யயாதி ராஜாவின் தடயம் கூட இல்லை ஒருவேளை அந்த பிரளய பூகம்பத்தில் யயாதிக்கு மரண ஆபத்து ஏற்பட்டிருக்க அப்படி சொன்னாரே நாராயண நாராயண முனிந்தா நமஸ்கார் எங்கிருந்தோ வருகை லோக கல்யாணார்த்தம் திரிலோகம் திரிகிற எனது போக்குவரத்திற்கு கட்டுதிட்டம் எதுவும் உண்டோ ராமச்சந்திரா எப்போது எங்கு தேவைப்படுகிறதோ அங்கு என் வருகை தப்பாது இந்தனையும் தூற்றுதலும் பொறுத்து சொல்ல வேண்டியதை சொல்வதும் தப்பாது நாராயண முனிவரே உங்கள் லோக சஞ்சாரத்தில் யயாதி எங்கேனும் தென்பட்டாரா யயாதி காசிராஜன் யயாதி தானே நாராயண ஆமா அவர் கேதாவது அபாயம் கிடையாது நல்ல க்ஷேமத்தோடு இருக்கிறார் எங்கே கிஷ்கந்தையில் இனியும் என்ன அங்கே நமது ஆஞ்சனையில் இருக்கிறானே எதற்கு உங்களோடு போருக்கா அந்த யயாதியின் உயிர் கெட்டிதான் இல்லாது போனால் அஞ்சனாதேவியின் தஞ்சம் கிடைக்குமா ஆஞ்சநேயன் அபயம் அளிப்பானா என்ன சொன்னீர் முனிந்தா என்று சொன்னீர் பாரதி அபயம் அளித்தாரா என் பிரதிக்கை தெரியாது போனதா முதலில் தெரியாது போனாலும் நான் கூறிய பிறகேனும் ஒதுங்க வேண்டியதுதானே சுற்றுவாக்கிய பரிபாலனும் ஸ்ரீராமனுக்கு எத்தனை சிறப்போ மாத்திருவாக்கிய பரிபாலனும் தனக்கும் அத்தனை முக்கியம் என்கிறான் அத்தனை அகம்பாவமா அரசகத்தலில் அமர்ந்துள்ள சார்வபௌமன் எங்கே வாத சேவை செய்யும் தொண்டன் எங்கே நாராயண ராமராஜ்யம் புனித மிகுந்த நாடென்றது என்றோ தீர்ந்தது இப்போது எல்லோரும் தலைவர்களே ராமநாப ஜபம் செய்யும் ஒவ்வொருவனும் மகாதீரன் எல்லோரும் இந்நிலை அடைய சந்தர்ப்பம் அளித்தது ராமச்சந்திரன் தானே அவகாசம் கிடைத்தவுடனேயே அருகதையும் வந்துவிட்டதா அத்தனை அகங்காரமா முனிவர் என் மகாபக்தனான ஹனுமான் என்னையே அலட்சியம் செய்துவிட்டார் கால மகிமை சந்தேகமா இல்லாது போனால் உன் பக்தனை வதைப்பதாக நீயே பிரதிக்கை செய்வாயா உன் பரமபக்தனான மாருதி உன்னையே எதிர்க்க துணிவானாராமா அதற்குரிய பலனையும் கூட அனுமதிக்க வேண்டும் அண்ணா ஆணையிடுங்கள் அந்த யயாதியையும் அனுமானையும் சமஸ்த வானவ சமூகத்தோடு பிடித்து கட்டி வந்து உங்கள் பாதங்களில் பணியவை தம்பி லட்சுமணன் ஆவேசப்பட வேண்டும் ஆஞ்சநேயன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் தன் குற்றமனைத்தும் திருத்திக் கொண்டு சரண் அடைவான் நியாயம்தான் ஆனால் அது நடக்க வேண்டுமே நாராயண் நாராயண்
பிரபு தாத்தா ஜாம்பு வந்தா சுஷேனா பிரபு சுக்ரீவா அனுமான் எதற்காக இந்த பதற்றம் நினைக்க முடியாத விபரீதம் ஏற்பட்டு விட்டது விஸ்வாமித்திரரின் ஆணைப்படி பத்தனான யயாதியை வதைப்பதாக சபதமிட்டிருக்கிறார் ரகுராமன் அந்த விஷயம் தெரியாது என் மாதாவின் வாக்கை காப்பாற்ற யயாதிக்கு அபயம் அளித்து விட்டேன் இந்த தர்ம சங்கடமான நிலையில் என் கடமை என்ன என்று நீங்களே நிர்ணயிங்கள் நிர்ணயிக்க என்ன இருக்கிறது கொடுத்த வாக்கை காப்பாற்ற நாம் யுத்தத்திற்கு தயாராக வேண்டும் அகில அரக்கர் குலம் அழித்த ரதுவீரனோடு யுத்தம் செய்வது கொல்லிக்கட்டையால் தலையைச் சொறிவதாகாதா என்றால் சரணாகதனை காப்பாற்றாது விடுவது தர்மமா இந்த தர்ம அதர்ம பிரச்சனை எதற்கு கிஷ்கிந்தை ஸ்ரீராமன் தந்த ராஜ்யம் சுக்ரீவன் ஸ்ரீராமனால் ஆன அரசன் அந்த எம்பெருமான் தயவால் எத்தகைய கேடுமில்லாது வாழ்ந்து வருகிறோம் அண்ணலை எதிர்க்கிற நினைப்பே கிஷ்கிந்தைக்கு ஆகாது என்றால் முடிவதாரத்தை திருத்திக் கொண்டு யயாதியை ஸ்ரீராமனிடத்தில் ஒப்படைக்க வேண்டியது சுக்ரீவா உன் அபிப்பிராயமும் இதுதானா இதையன்றி என்னதான் செய்ய இருக்கிறது யயாதிக்காக நம் வானர ஜாதியையே வழி கொடுப்பது சாத்தியமா ஜாதியின் பெயரால் இப்பங்க விளைவிப்பதா இருப்பதா பிரபு சுக்ரீவா என் ஒருவனுடைய நீதி என் ஜாதியையே பலியிடக்கூடாது அது என் பிரச்சனை நிரபராதிகளான நம் சுற்றம் ஸ்ரீராமனின் சோபாக்கினியினால் அழியக்கூடாது என் முயற்சியை நானே செய்கிறேன் யயாதியை காப்பாற்றிய தீர்வேன் ஸ்ரீராம பக்தருக்கு ஸ்ரீராம பக்தர்களே சர்வது என் தாய் சீதா பிராட்டியின் வாக்கு பலிக்கட்டும் இல்லையே என் சுவாமியை எதிர்த்து நின்ற குற்றம் என்னை பொசுக்கி அழித்து விடட்டும் வருகிறேன் பிரபு ஆஞ்சனேயா நீ இல்லாத இந்த கிஷ்கிந்தை எதற்கு தர்மஸ்வரூபனான உன் நடுநிலையை எதிர்த்து இந்த பெரியவர் என்னதான் முடிவெடுத்தாலும் வாழ்வோ மரணமோ உன்னை பின்பற்றுவதே என் முடிவு ஆவேசமாக ஈராதி வீரர் ஸ்ரீராமருடன் விரோதம் சாமான்யம் என்று நினைத்தாயா ஸ்ரீராமன் மகாவீரனாக இருக்கலாம் ஆனால் ஆஞ்சனேய நமது ஜாதிக்கே கீர்த்தி தந்த மகா தர்மத்திற்காக பகவானையும் எதிர்ப்பதற்கு துணிந்த தர்ம மூர்த்தி நமது வானர ஜாதியே இல்லை இந்த அகிலமும் கூட அவரது தர்மத்திற்கு தலைவணங்க வேண்டியதே கண்ணே அங்கதா பிரபுவுடன் யுத்தம் பொருத்தம் இல்லை என்றேனே அன்றி ஆஞ்சனேயனின் நியாயத்தை மறுக்கவில்லை நாம் வேண்டுவது சாந்தியே என்று தவறமில்லையே ஆனால் நாமே ஜாதிக்கு அபயமளித்தோம் என்று தெரிந்ததும் தாசரதியான பிரபு தன் பிரதிஜையை மனம் வந்து விட்டுக் கொடுக்க மாட்டாரா அனுமான் நீயே சுவாமிகிடம் போய் பிரபு நானா இத்தனை அபச்சாரம் புரிந்த நான் என் சுவாமியின் எதிரில் நிற்க இயலுமா நின்று பேச இயலுமா ஆகையால் தூது ஒன்றே நமக்கு வழி அங்கதா அதற்கு நீயே சமர்த்தன் கவிகுல மீது கிருபை வைக்கும்படி நமது சார்பில் ஸ்ரீ ராமபிரானிடம் விண்ணப்பம் செய் பெரும் பாக்கியம் அங்கதா என் தங்கட மனநிலையை அந்த கருணாநிதியிடம் அறிவித்து எப்படியேனும் சமாதானம் செய்து வை அங்கதா இந்த மாருதியின் மேல் எப்போதும் அன்பு குறைய வேண்டாம் என்று அன்னை சீதா பிராட்டியிடம் சொல்லி அங்கதா நீ இங்கு வர காரணம் தற்சமயம் கிஷ்கிந்தை ஒரு சங்கடமான நிலையில் இருக்கிறது பிரச்சனைக்கு பரிகாரம் பிரபுவுடனே உள்ளதென்று விண்ணப்பித்துக் கொள்ள வந்தேன் என்ன அது பரமாத்மா தங்கள் பக்தியிலே திளைத்த யயாதி ராஜரை பிராணாபாய நிலையிலிருந்து காப்பாற்றி எங்கள் அஞ்சனா மாதா தீர்க்காயுசோடு வாழ்கதன வாழ்த்தினார் மாத்திரு வாக்கிய பரிபாலனான மாருதி அம்மையின் ஆணையை அனுசரித்து அவையும் அளித்தார் பிறகு அந்த யயாதியை விசாரித்ததில் அந்த கடூர சபதம் புரிந்துள்ளது தாங்கள்தான் என்று தெரிந்தது ஆஞ்சனேயன் துயரப்படுகின்றான் குற்றம் புரிதல் சகஜம் திருத்திக் கொள்வது புத்திசாலிக்கு அழகு தன் பிறகும் கூட யயாதி ஒப்படைக்கவில்லையே ஆஞ்சனேயன் வீரபாந்தவா சரணாகதனுக்கு அபயம் அளித்து மீற முடியுமா இந்த ராமன் வதைப்பதாய் சபதம் செய்தது தெரிந்தும் கூட யயாதி இருக்கிறானா முதலிலே தெரிந்திருந்தால் இந்த கொடுமை ஏற்படுமா தெரியாது செய்த காரணத்தினாலே தான் பரமபக்தரான யயாதியையும் பாததாசன் மன்னிக்கும்படி வேண்ட எங்கள் வானர ஜாதியின் சார்பில் தங்கள் தந்து வந்தேன் கட்சியை எடுத்துரைத்தல் நன்றாகவே இருக்கிறது ஆனால்
பண்ணிய பிரதிஜையை விட்டுவிடுவேன் என்பதாலும் யூகம். தேவதேவா, நீங்கள் நினைத்தால் யயாதியை ரட்சிக்க முடியாதா? மாருதியை மன்னிக்க முடியாது. ராமசபதம் அத்தனை அற்பமாகிவிட்டதா ஆஞ்சனே எனக்கு? ஸ்ரீராமச்சந்திரா, மாருதியின் சித்த சுத்தி சுவாமி பக்தி உங்களுக்கு தெரியாதா? தெரிந்துவிட்டது. பிரபுவை எதிர்த்து அவையை அடித்த உடனேயே அகம்பாவம் தெரிந்துவிட்டது. ஆஞ்சனேயன் இப்படி துரோகியாவான் என்று நம்பவில்லை. ஹரிஹரி, நிரந்தர ராமநாம தியானமே பரமாத்மன எண்ணிய மாருதி மேலா இத்தனை பழி? தயவு வேண்டி நிற்கும் தாசன் மேலா உங்களுக்கு குரோதாவேசம்? ஸ்ரீராமச்சந்திரா, வரம் இருக்குங்கள் பிரபு. அங்கதா, இந்த ராமன் தர்மமிக்கவன். பிரபு, யயாதி நிரபராஜன் முக்கியம் உங்கள் பக்தர். அத்தகையவரை வதம் செய்ய நியாயமா? அரசர் முன் தூது வந்த உனக்கு நியாய அநியாய விவாதம் எதற்கு? சொல்ல வேண்டியது முடிந்ததல்லவா? இனி வந்த வழியே போகலாம். அங்கதா, குருவை திரஸ்கரித்து குற்றம் புரிந்துவிட்ட யயாதி தண்டனைக்குரியவன். பக்தன் என்று விட்டு விடுதல் அரச தர்மத்திற்கே களங்கம். குற்றவாளிக்கு சரணம் அளித்த உங்கள் வானர ஜாதி நீதியையே மீறிவிட்டது. இந்த தவறான முறையை நான் ஏற்க முடியாது. தட்சணமே யயாதியை ஒப்படைத்து செய்த அபராதத்திற்கு மன்னிப்பு வேண்டினால் சரி, இல்லையே பலன் முழுதும் அனுபவித்தே ஆக வேண்டும். ஆஹா, காலமகிமை! அநாதைகளை காப்பாற்றும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவையும் கூறி வந்த பக்தர்களின் முறையீடு நிராகரிப்பதா? இனி நரவானரம் மோதுதல் அன்றி வழியில்லை போலும். இவ்வளவுக்கு வந்தபின் சமாதானத்திற்கு வழியில்லை. பிரபுவை அலட்சியம் செய்த உங்களுக்கு போர்க்களம் ஒன்றேதான் சரியான புகலிடம். ரமானுஜா, எதற்கு வீண் பிரசங்கம்? வானரர்கள் கோழிகள் அல்ல. தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் தவிர எதற்கும் வழங்க மாட்டார்கள். ஜெய் ஸ்ரீராமா! பிரதிஜையை முடித்தலே முக்கியமானது என்று நினைக்கிறார் தாயே. தர்மபாலனம் எத்தனை நிஷ்டூரமானது, எத்தனை கடினமானது! யயாதிக்கு தான் அளித்த அவையும் அறியாது செய்த அபச்சாரம் என்று அனுமான் விண்ணப்பித்துக் கொண்டானே. இந்த தொண்டனுக்கு தெய்வ காட்டுகள் என்று முறையிட்டுக் கொண்டானே. ஆனால் அந்த பகவானின் மனம் விட்டதே தாயே. அம்மா, அங்கே அனுமான் கண்ணீரும் கம்பளையுமா துடித்துக் கொண்டிருக்கிறான். அந்த வேதனையை நீங்களாவது அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று பணிவோடு பிரார்த்திக்கின்றார். தன் உள்ளத்தையே திறந்து உங்கள் பாத சந்நிதியில் வைத்து விண்ணப்பித்துக் கொள்கிறார். தந்தை மகனுக்கு மத்தியில் வந்த இந்த பிணக்கை தாயே நீங்களே தீர்க்க வேண்டும். அங்கதா, இது தந்தை மகனுக்கு மட்டுமில்லை, இந்த தாய்க்கும் கூட அக்னி பரீட்சை. எல்லாம் ஈஸ்வர சங்கல்பம். அம்மா, இந்த தூதின் பலனை கேட்டவுடனேயே அனுமானுடைய உள்ளம் தகர்ந்து போகுமே. ஸ்ரீராமச்சந்திரின் ஆவேசத்தால் கபிகுலம் அழிந்து விடுமே. உங்கள் இனிய பார்வை ஒன்றிருந்தால் பிரளயம் கூட அடங்கிவிடும் அன்னையே. அங்கதா, தர்ம பலமே தெய்வ பலம். ஹனுமான் புத்தி உடையவன், தன் கடமையை தானே நிர்ணயித்துக் கொள்வான். யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. அந்த பரமேஸ்வரனே காப்பாற்றுவார். உங்கள் ஆசீர்வாதம் தாயே. என்னுடைய பதியும் பிள்ளைகளும் எங்கிருக்கிறார்களோ தெரியாது போனாலும், உன் புனித சக்தி துயரத்திலிருந்து காப்பாற்றும் என்ற ஒரே ஆசையோடு வாழ்ந்து வந்தேன். இன்று என் பதி ஹனுமானிடத்தில் சேமமாக இருப்பதை கேட்டு ஆனந்தித்தேன். அதற்குள் சுவாமியின் யுத்த முடிவு இந்த பேதையின் உள்ளத்தை தகர்த்தது தாயே. மகாபக்தனும் பிரபுவுக்கு தொண்டனுமான ஆஞ்சநேயன் பிரார்த்தனையே வீணானதே. நமக்கு இனி ஏது வழி? எனக்கு வாழ்க்கையே கசந்தது. சுமங்கலியாகவே பிராணனை விடுகிறேன். அம்மா, அமங்கல வார்த்தை வேண்டாம். உன் பதிவுறுதியே உன் பதிக்கு துணை நிற்கும். தேவி, பிரபு
தந்தைக்கு மகனுக்கும் இடையே யுத்தம் அவசியமா? இந்த விஷயம் பற்றி ஹனுமானுடையதே இறுதி முடிவு. அறிந்து அத்தனை பெரிய பாவம் செய்தவர்களையே மிகுந்த அன்பு காட்டி மன்னித்து விட்டீர்களே. நமது ஹனுமான் அறியாது செய்த இந்த குற்றத்தை மன்னிக்க கூடாதா? தீன ஜன ரட்சணா, பக்த ஜன பாலனா, உங்களால் ஆகாதது உண்டா? செய்த சபதத்தை விட்டு விடுதல் என்னால் ஆகாது. பிரபு, ராஜ தர்மம் பற்றி உங்களை எதிர்த்து வாதாடுகின்ற சக்தி எனக்கில்லை. ஆனால் அந்த இல்லாள் சாந்திமதி படுகிறம் கண்கொண்டு பார்க்க முடியாது. உங்களை மனமார தெய்வமாக பூஜித்த அந்த குடும்பம் இந்த நாள் சிந்தி சிதறி போனது. பதியின் பிரிவாலே நித்திரை ஆகாரமின்றி குலைந்து போகிறாள். பிரபு, அன்று அசோகவனத்தில் நான் பட்ட துயரமெல்லாம் நினைவுக்கு வந்து தண்ணீராய் பெருகுகிறது. சாந்திமதி, அவர்களுடைய பாலகர்கள் படும் மனோவேதனை எனக்கு தெரிகிறது. அவர்கள் என்னுடையவர்களே. நமது பக்தன் தாசன் தொண்டன் ஹனுமான் இந்த கணத்தில் கிருஷ்ணந்தையில் அனுபவிக்கும் துன்பம் எனக்கு தெரியாது. அவன் நட்டுயிருப்பு என் மூச்சாகி, அவன் வேதனை என் கண்ணீராகி, என் உள்ளது சுழித்து நிற்கிறது. சீதா சுழித்து நிற்கிறது. ஆனால் கண்ணீர் எனக்கு புதிதல்ல. தர்மத்தின் காவலில் அந்த கண்ணீர் என்றும் கண்களின் அணையை கடந்ததே இல்லை. சீதா, அன்று என்னை வனம் போக வேண்டி ஆக்யாபித்த என் தந்தையே, என் ஆணையை ஏற்காதே கண்ணே என்று அலறியும் நான் போகாத நின்றேனா? என் நோன்புகள் இந்த மாதிரியானதே ராமா என்று துயருத்த அன்னை கௌசலையை நான் பொருட்படுத்தினேனா? வனவாச சமயத்தில் சகோதரன் பரதன் எத்தனை வேண்டியும் சித்தன்னையே தான் வேண்டிய வரத்தை கைவிட்டு வந்தும் நான் அயோத்திக்கு திரும்பி வந்தேனா? இல்லை சீதா, இல்லை. அன்று அந்த கண்ணீரை கடைக்கண்ணிலேயே கட்டி வைத்து இலங்கையில் பத்து மாத பிரிவு, அதன் பின் உன்னை பார்த்ததும் உண்டான ஆனந்த பாஷ்பத்தை கூட என் உள்ளத்தில் தான் புதைத்தேன். அரச தர்ம பாரம் ஏற்றுள்ளதா? என்னில் நிறைந்துள்ள உன்னை, என் அர்த்தாங்கியை அக்னி பிரவேசம் செய்ய வைத்து சீதாராமனுக்கு உள்ளமும் கருணையும் இருக்கலாம், ராஜாராமனுக்கு அது இருக்காது, கூடாது. என் அர்த்தாங்கியாக, இந்த ராஜ்ய பட்ட மகிழ்ச்சியாக என் போக்கை புரிந்து கொள். ஆதிசேஷன் சுமக்கும் பூமண்டலத்தை காட்டிலும் தர்மம் தவறாத ஒரு சித்தரசன் சுமக்கும் கிரீடம் ஆரம்பிக்க, சத்தியம் தவறாத அரசன் படுத்துறங்குவது அம்ச சூழிகையானாலும் அது அம்புப்படுத்தி, அளாவி அன்புரைக்க பந்துமித்ர சொந்தமென்று பணி செய்ய எத்தனை பேர்கள் இருந்தாலும் கூட, கடமை புரிகின்ற அரசன் என்றும் எப்போதும் ஏகாந்தனாக இருக்கின்றான். பவபந்தபாச பகமை காரிருள் நடுவே ராஜபாட்டைக்கு வழிகாட்டி ஒன்றே தர்மஜோதி. பத்தாங்கி என்ற காரணத்தால் எல்லாம் உணர்ந்த உங்களிடம் பக்தரை காத்துருள வேண்டி யாசிக்க வந்தேன். இன்று நீங்கள் பண்ணிய சபதத்திற்காக ஹனுமான் மேல் தரந்தொடுக்க துணிந்தால், தாங்கள் பட்டாபிஷேக சமயத்தில் ஹனுமானை சிரஞ்சீவி என வாழ்த்தினீர்களே, அன்று கொடுத்த ஆசீர்வாதத்திற்கும் இன்று செய்த சபதத்திற்கும் நேர் எதிர்மறை ஆகிறது. பிரபு, இதனால் ஜெகத் பிரளயம் ஆகாதா? பிரபு, பிரளயம் பிரளயமோ பூகம்பமோ வரட்டும், பலன் எதுவானாலும் சரி, செய்த சபதம் தப்பான. ஆஞ்சநேயா, செய்த குற்றத்திற்கு மன்னிப்பு வேண்டினால் சரி, இல்லையேல் பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். நின்றார்
அவன் மீது ரணவேரி கொட்டுதல் தாங்காது சார்பு தாங்காது சார்பு சரணம் சரணையா ஜானகிராமா கருணை காட்டுவாய் மாருதி மேல் தாங்காது சர்வபௌம தாங்காது சர்வபௌம குழந்தைகளுக்கு தஞ்சம் அளிப்பதும்
ஸ்ரீராம சபதத்தை விபரீதார்த்தத்தில் கானம் செய்வதும் என்னை அவமானம் செய்யத்தானே. எதற்கு இந்த ஆவேசம்? மிக மதுரமான ஸ்ரீ ராமச்சரித காவியம் உனக்கு கர்ணகடூரமானதா? நன்மை தீமை அறியாத இந்த பாரகர்கள் காட்டு வழியில் அலைந்து திரியும் போது நான் அவர்களுக்கு தஞ்சம் அளித்தது உனக்கு அவமானமா? இப்போதும் மீறி போய்விடவில்லை. அனாதைகளான இந்த பாலகர்களுக்காக மனமுமந்து பிரதிஜையை கைவிடு. நிரபராதி ஏயாதி செய்ய அது முடியாது. சிருஷ்டிக்கு பதி சிருஷ்டி செய்து நவசொர்க்கம் நிர்மாணித்து அப்புற பிரம்மன் என்று கீர்த்தி அடைந்த என்னை அவமானம் செய்தவர் யாரானால் என்ன? சர்வநாசமாக வேண்டியதே. எங்களுக்கு பயமாக இருக்கிறது. அப்பா அம்மா இடத்திற்கு அழைத்து போங்கள். செல்வங்களே, அஞ்சாதியே, சீக்கிரமே உங்கள் பெற்றோர் இடத்திற்கு அழைத்து செல்கிறேன். அனைத்திற்கும் அந்த ஸ்ரீராமச்சந்திரனே துணை. அண்ணா, என்னிடமிருந்து தப்பித்துச் சென்ற யயாதியை தங்கள் முன் எப்படியேனும் சேர்ப்பது என் கடமை. உத்தரவிடுங்கள், இப்போது நான் போகிறேன். அவர்கள் அடிபணிந்து சமாதானமானால் ஆஞ்சநேயன் ஆலோசனை இதுவானாலும் யயாதி மட்டும் உங்கள் ஆணை தவறாதவர். பரதர் படையுடன் இங்கு வருகிறார். ஓஹோ, அப்படியா? இன்னுங்கள், நரர் இந்த மண்ணில் கால் வைக்கக் கூடாது என்று எங்கள் மன்னர் கட்டளை. என்ன அக்கிரமம்? வந்திருப்பது யார் தெரியுமா? ஸ்ரீராம சகோதரன் பரதன். ஓஹோ, மகாபிரபு ஸ்ரீ ராமபிரானின் சகோதரரா? இப்போதேனும் தெரிந்ததா? வழிவிடுங்கள். ஆனால் அது மட்டும் முடியாது. அரச கட்டளை, அரச கட்டளையே. ஓஹோ, பரவாழ்வாரா? பாவம், காடுகாணாத சுகபுருஷன், இத்தனை தூரம் சிரமப்பட்டு ஏன் வந்தீர்களோ? உங்களுக்கு புத்தி கற்பித்து யயாதியை சிறை எடுக்க வந்தேன். உங்களுக்கே இல்லாத புத்தியை எப்படி எங்களுக்கு புகட்டுவது? வீராதி வீரரான எங்கள் பாதுகாப்பில் இருக்கும் யயாதியை திரையெடுத்து போவது மாமனார் வீட்டிற்கு பல்லக்கில் போவது போல அல்ல. என்னடா உன் துடுக்குத்தனம்? அப்படியா? இந்த அகிலனே ஏத்தி புகழும் ஸ்ரீ ராமச்சந்திரனே எங்களை அணா என்பதில்லை. உனக்கு என்ன திமிரடா என்னை இப்படி அழைக்க? ஏய் குட்டி குரங்கே, தந்தையை பலி கொடுத்த சிறிய தந்தையின் நிழலில் நிற்கிற உனக்கு கௌரவம் கூட தேவையா? ஆமா, எனக்கு எதற்கடா? அன்று கைகை அம்மா கோரி பெற்று கையில் தந்த ராஜ்யம் ஆள தெரியாது. பாதுகைக்கு பட்டம் கட்டிய உன் கௌரவம் யாருக்கு தெரியாது? திறமை இருந்தால் என்னை ஜெயித்துக்கொள். எங்கள் சமாதான தூதை மறுத்து போருக்கு அனுப்பினாய். இந்த வானரர் பாதுகாப்பில் இருக்கும் யயாதியை பிடிப்பதற்கு அனுப்பினாயே, அந்த பரவரின் கதியை பார்த்துக்கொள். வீராதி வீரரான வானர குலத்தை எதிர்ப்பவர் யாரானாலும் சரி, இதே கதிதான். இப்போதேனும் சபதத்தை மறந்து கைவிடு. தம்பி பரதா, தம்பி, நீ இப்படியா உயிர் துறக்க வேண்டும்? அண்ணனின் கை அச்சரம் என்று உன்னை பாவித்து என் ஆணையை திறமையில் கொண்டாயே. நீ இன்றி இந்த ராமன் வாழ்வது எதற்காக? இதற்கெல்லாம் மூல காரணமான யயாதியையும் ஹனுமானையும் கிஷ்கிந்தையையும் சர்வநாசம் செய்ய வேண்டும். லக்ஷ்மணா, எங்கே என் ஆயுதம்? அண்ணா, இதுதான் இந்த அற்ப காரியத்திற்கு ராமன் ஆயுதம் தரிக்கலாகாது. ஆணையிடுங்கள், நான் சற்றுத்தனோடு போய் அந்த வானர வீரர்களை ஒழிக்கிறேன். அந்த யயாதியை பிடித்து வந்தே தத்த பிரதிகாரம் செய்கிறேன். ஜாம்பவன்தான் வயது முதிர்ந்தவர், உனக்கும் கூட புத்தி வேதனைத்து போனதா? இந்த ராகவனுடன் யுத்தம் அழிவை தரும் என தெரியாதா? இத்தனை விசுவாச துரோகமா? சௌமித்ரி, அத்தனை விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் ஏசி தீர்க்காமல் போருக்கு வருவீர்களா? நண்பர்களை துரோகம் செய்தீர்களா? அன்று வீராஞ்சனேயன் சஞ்சீவி கொண்டு வந்து உயிர் தராதிருந்தால் இன்று இப்படி போருக்கு புறப்படுவாயா? அத்தனை ஆணவமா? அந்த வாளிக்கு பயந்து அலைந்த உங்களுக்கு
கிஷ்கிந்தையை தானம் கொடுத்ததால் கர்வமடைந்து உதவி செய்த எங்களையே பதம் பார்க்க துணிவீர்களா? தமர் பற்றி ஒன்றுமே தெரியாத அப்பாவே, பாவம் கடைக்குட்டி பிள்ளை, நீண்ட காலம் சுகத்தோடு இருக்காது. உனக்கெதற்கு கண்ணே இந்த காரியம்? எதற்கா பதம் பிடித்தலையும் பகைவரை ஒடுக்க? என் பெயரை சத்ருப்புனர் சகித்துக் கொண்டிருந்தால் உன் பிரதாபம் மட்டுமே இருக்கிறது. இனி ஒரு தளமும் பொறுக்க இயலாது. வசிஷ்ட மகரிஷி, இவர்கள் யாரும்? ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, யயாதி மன்னரின் மக்கள். எங்களுக்கு பித்ரு பிச்சை அருள் செய்யுங்கள் மகாராஜா. என் செல்வங்களே, நான் ஒரு அரசனானதா சில கொள்கைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியிருக்கிறது. அந்த தர்ம விதியை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ராமகதையை எத்தனையோ தரம் கேட்டு எல்லா தர்மங்களையும் அர்த்தம் செய்து கொண்டோம். ஸ்ரீ ஆனாலும் தாடகையை வதைத்ததும் கூட தர்மமே என்று எங்கள் அம்மா போதித்தார்கள். தெரியாது ஒளிந்து வாலியை வதைத்ததும் கூட தர்மமே என்று பிதா எங்களுக்கு போதித்தார். சீதா பிராட்டியை அக்னி பிரவேசம் செய்ய வைத்ததும் கூட தர்மமே என்று எங்கள் அம்மா போதித்தார்கள். ஆனால் உங்களையே தெய்வம் என நம்பிய எங்கள் தந்தையின் மேல் பாணம் தொடுப்பது தர்மம் எப்படியாகும்? என் செல்வங்களே, சத்திய வாக்கிய பாலனும் என் மூதாதையர் காட்டிய தர்மம். வாக்களித்து தவறினால் மன்னனுக்கும் அவன் வம்சத்திற்கும் அபகீர்த்தி இல்லையா? என்றால் கொடுத்த வாக்கு தவறினார் என்று கெட்ட பெயர் வருகிறது என்று பிழைத்தவரை வதித்த அப்போது மாத்திரம் கெட்ட பெயர் இல்லையா? அபராதியை தண்டித்தல் அபகீர்த்தி ஆகாது கண்ணே. சரணடைந்தால் ராவணாசுரனை கூட மன்னிக்கிறேன் என்று சொன்னீர்களே, அந்த ராவணன் அபராதி இல்லையா? அதே மாதிரி எங்கள் சண்டையை நடத்தக்கூடாதா? உலகம் தான் தப்பாதல் தப்பாதல்.
தேவி தேவி பக்தியை விட சக்தி உயர்வென்றாயே சகல சக்தி சொரூபிணி பக்தையைக் கண்டு துயரப்படுகிறாயா வானர வீரர்களே என் காரணமாக உங்களுக்கு அகால மரணம் வந்ததா தாத்தா ஜாம்பவந்தா கவிகுலம் போற்றும் நீதி போதகரே அன்பிற்குரியவரே அஸ்தமித்தா போனி இனிமேல் எப்போது காணப்போகிறேன் கிஷ்கிந்தா ராஜ்யம் மகமன்னா சுக்ரீவா என் காரணமாக இந்த களப்போரில் முதல் பலியாவதா இனி இந்த வானர ஜாதிக்கு ஆதாரம்தான் ஏது கண்ணே அங்கதா யுவராஜா இன்னும் சில நாளில் வானர சாம்ராஜ்யத்தின் மகுடம் தரித்துக் கொள்ள இருந்த உனக்கா இந்த அகால மரணம் ஐயோ ரகுவம்ச திலகங்களே லக்ஷ்மண சத்ருக்கனரே இந்த பாவியால் ஏற்பட்ட போருக்கு பலியாகி விட்டீர்களா ஐயா லக்ஷ்மணா அன்று சஞ்சீவி கொண்டு வந்து உனக்கு புத்துயிர் அளித்தது இன்று எங்கள் கையால் பிணமாவதற்குத்தானா என் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி முகம் பார்க்க முடியுமா என்னால் என் சுவாமியின் கோபாக்கினிக்கு ஆளாகி எப்படி நான் ஜீவிக்க முடியும் அனைத்துக்கும் மூல காரணம் முழு பொறுப்பு அந்த விஸ்வாமித்ரனே அந்த கொடியவனை அழித்தால் தான் எனக்கு மன அமைதி ஏ விஸ்வாமித்ரா துளசிதளதாமா சமஸ்தலோக சிங்கார குணாபிராமா ரிஷி கோட்டியர் கூடி பணிந்திடும் ராமா உளமீதமல்து ஆண்டருளும் ராமா நலந்தரு செல்வமே நமோ தாரக நாமா காத்தருள்வாய் தாசனனை கருணாமயாயினி ஆஞ்சனேயா சிறந்த பக்தன் மனம் நிறைந்த இறைய தொண்டனாயிருந்தும் என் பிரதிக்கை அலட்சியம் செய்துவிட்டு யயாதிக்கு அபயம் அளித்து என்னோடு யுத்தத்திற்கு துணிந்து விட்டாயா சுவாமி இந்த அநியாய யுத்தம் புரிய நான் மட்டும் விரும்புகிறேனா என்ன வருந்தி துடித்துக் கொண்டிருக்கிறேன் அதற்காகவே அன்று அங்கதனை எம்பிரானிடம் தூதாக அனுப்பி வைத்தேன் அறியாது புரிந்த பிழைக்காக அடியேனை மன்னிக்க யாச்சிக்கிறேன் ஆஞ்சனேயா உன்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி பிரபு சதா சர்வதா அனுமானும் வானரரும் தங்கள் தாசர்களை சகல உயிர்களையும் வாழ்கிறோம் நாங்கள் ஆச்சிரேயா ஒரு நலனும் இல்லை இந்த புகழ சர்வாவஸ்தலையந்தோ ஸ்ரீராம ரக்ஷ ஆச்சிரேயா ஒரு நலனும் இல்லை இந்த புகழ்ச்சியா உண்மையிலேயே நீ என் மீது பக்தி கொண்டுள்ளதை நிரூபிக்க யாதியை ஒப்படைத்து உன் மனத்தூய்மையை உலகறிய செய்யலாகாதா பிரபு சரணாகதனை காத்தல் தர்மம் இல்லையா அஞ்சலி தனையா என்னை போற்றி புகழ்ந்து பணிகிறாய் ஆனால் என் ஆணைக்கு பணிய மறுத்து மீறுகிறாய் தர்ம அதர்ம விவாதம் உனக்கே விஸ்வாமித்ரா விஸ்வாமித்ரா ராமனும் ஹனுமானும் யுத்தகலத்தில் மோத இருக்கிறார்கள் இப்போதாவது பிடிவாதத்தை விடாவிட்டால் மகாப்பிரளயம் உண்டாகும் மகாப்பிரளயமோ இல்லை அகலத்திற்கே சர்வநாசமோ இந்த விஸ்வாமித்ர சபதம் நிறைவேற வேண்டும் ஜெயாத்தியை நான் மன்னிக்கவே முடியாது நாராயண பக்தன் என்று சொல்லிக் கொண்டு என் வார்த்தையை கேட்க மாட்டேன் என்கிறார் பிடிவாதம் செய்கிறாய் போலும் என்னிடத்தில் நம்பிக்கை வைக்காவிட்டால் உலகத்தின் நிந்தரைக்கு நீ பாத்திரமாவாய் அந்த அபகீர்த்தியை பொறுத்துக் கொள்வாயா பிரபு அபகீர்த்திக்கு பயந்த காரணத்தாலேயே யயாதிக்கு அபயம் அளித்தேன் ஸ்ரீ ராமன் தர்மம் தவறினான் ஆஞ்சநேயன் சத்தியம் தவறினான் என்ற நிந்தையை நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்களா அதன் பொருள்
நான் பிரதிக்கை மீறியவன் சத்தியம் தவறியவன் என்று தூற்றுகிறாயா? உள்ளவை சொல். இப்போதாவது குற்றவாளியை ஒப்படைக்கப் போகிறாயா இல்லையா? நிரபராதியை உங்கள் கையால் வதைக்க விடும் அத்தனை அர்ப்பன் இல்லை இந்த ஆஞ்சநேயம். உடலில் உயிர் இருக்கும் வரை தடுப்பேன். என்ன, என்னிடமிருந்து யயாதியை காப்பாற்றப் போகிறாயா? நீ சிரஞ்சீவி என்ற அகங்காரமோ உனக்கு? இந்த ராமபான மகிமையின் முன்னால் எதிர்த்து நிற்கும் சக்தி யாருக்குமே இல்லை. உனக்கே தெரியும் ராமபான மகிமை அவ்வாறு என்றால் ராமன் நாமம் ஜெயித்தற்கரியது. தாரகர் ராமநாமத்தின் பெயரால் சரணாகதனை காத்திடுவதாக சத்தியம் செய்திருக்கிறேன் நான். என் பிரதிக்கை பிரம்மாவும் அசைக்க இயலாது. ஹனுமான், இந்த ராமனால் முடியாதது உண்டா? ராமநாம சக்தியை ராமனே உணரவில்லையா? என் இதயத்துள் அந்த ரகுநந்தனின் நாமம் குடியிருந்து ஆட்சி புரிகிறது. ஓடி வீணாகான மகத்துவ சுருதி வீட்டி அருள்கின்ற ஆனந்த இசையோடு உள்ளத்தில் பண்ணி செய்கிறது. என் இதயத்தில் வீட்டிருக்கும் இந்த சுவாமிக்கே அது தெரியாதா? நெருத்து போதும் அஞ்சனேயா, சுற்றி வளைக்காது. நான் உன் இதய பிடத்தில் வீட்டிருந்தும் நீ என்னை புரிந்து கொள்ளவில்லை. இல்லை மகா பிரபு, எனக்கு இதயமும் இல்லை. அதையும் பிரபுவுக்கே அர்ப்பணித்து உன் வாக்கு சாதுரியத்தை காட்ட வேண்டாம். பேச்சொன்று செய்கை ஒன்று, நீ ராமனை இந்த மாருதி ராம துரோகி ஆனேன் என்றா சொல்கிறீர்கள்? பிரபு பரீட்சியுங்கள், பிராணனை தரவும் தயாராக இருக்கிறேன். ஆஞ்சனேயா, நிறுத்து. வீணாக விவாதம் செய்யாது. யயாதியை இப்போதே ஒப்படைத்துவிடு. பிரபு, இது பரீட்சையா இல்லை பரிகாசமா எனக்கு தெரியவில்லை. சரணாகத ரட்சணையும் சத்திய வாக்கிய பாலனமும் பண்பும் தர்மமும் என்று போதித்த இந்த ரகுநந்தனின் தளராத பக்தன் நான். உங்கள் சேவகன் அதை மீறவே மாட்டான். நெடுநாள் படர்ந்து பூத்த ராமாஞ்சனேய நட்பை ஸ்ரீ ராமானுமான் யுத்தமாக மாற்றிவிடாது. என் சபதம் நிறைவேற எனக்கு துணையாக தொண்டு செய். அகில புவனத்திற்கும் அதிபதியாக்குகிறேன் உன்னை. பிரபு, அந்த மகா உன்னத பதவி தாசனான இந்த சாதாரண வானரனுக்கு எதற்கு? வேண்டாம், அந்த சரணாகதனை ராமபக்தனை காப்பாற்றுவதற்காக முயன்றேன். அதை தடுக்க என் மீது போர் தொடுத்து வந்து விட்டீர்கள். இந்த நிலையில் சகல புவன அதிபதியாகி கோடி கோடி உயிர்களை எந்த முறையில் நான் காப்பாற்ற முடியும்? பரபிரம்ம சுரூபனான உங்கள் ஆணையை புறக்கணித்து குற்றம் புரிகிறேன். அடிமையை மன்னிக்க வேண்டும். பிரதிஜா பாலனமே வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியம். என்னை ஆசீர்வதியுங்கள் பிரபு. அபிநயம் உள்ளுக்குள் எதிரி. உன்னுடைய கபரமான பேச்சு இந்த ராமனை இனியும் ஏமாற்ற முடியாது. ஏ ஜோகி, பாலத்தை போனாது. தன்யனானேன் சுவாமி, தன்யனானேன். இன்று என் வாழ்வு புனிதமடைந்து விட்டது. பணிந்த பக்தனுக்கு பரகதி கிடைத்தது. போதும், தொடாதே. கோழையைப் போல் ஏன் இன்னமும் அடிபணிகிறாய்? தைரியமில்லாமல் எதற்காக சபதம் எடுத்தார்? இந்த ரீதியில் அதை காப்பாற்றுவார். சுவாமி, தாசன் கோழையா வீரனா என்று தெரியாதா என்ன? நான் ஏற்றுக்கொண்ட நீதி போற்றுகிற தர்மம் அனைத்தும் நீங்கள் அளித்த பிச்சை. இன்னும் எத்தனை நாள் நித்திரை ஆகாரம் என்று எப்படி நீ தவங்கிடக்க முடியும்? இந்த காரியத்தை தவிர நான் என்னதான் செய்ய முடியும்? பக்த பத்தலனான பரமேஸ்வரன் எல்லா வாரத்தையும் போட்டுவிட்டு என் பதியின் ஜீவனை காக்க முடியாது போன பிறகு என்னுடைய வாழ்க்கை எதற்கு இருக்க வேண்டும்? சௌபாகியத்தை இழந்து விட்ட ஸ்திரீ வெறும் கட்டைக்கு சமானம் தானே? கேவலம் மரணத்திலேனும் அமைதி கிடைக்கட்டும். அப்படி சொல்லாதே சாந்திமதி. பதிவிரதிகளின் புனித சக்தியாலே நிலமாதா செழித்து விளங்குகிறாய். சரி, தொடங்கட்டும் யுத்தம். யுத்தம் என் சுவாமியுடன் அது முடி. இல்லாவிட்டால் யயாதியை ஒப்படைத்து விடு போதும். சரணாகத துரோகம் ஒரு காலம் செய்ய இல்லை என்றால் போரில் தோல்வி ஒப்புக்கொள். என்னை நீங்கள் ஜெயித்து விட்ட பிறகு எனக்கு தோல்வி. நன்றாக இருக்கிறது. என்ன உன் சாமர்த்தியம்? சண்டை போட மாட்டாய், யயாதியை விடவும் மாட்டாய். பரமபக்தன் என்று பறைசாத்திக் கொண்டு பிறகு காப்பாற்ற இப்போது என்னையே மீறுகிறார். ஆஞ்சிரேயா, உனக்கே நன்றாக இருக்கிறதாக என் முரண்பாடு? சொல்லுக்கும் செயலுக்கும் எதற்காகவும் இத்தனை விரோதம்? உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்க முடியும்? ஜாதி தெரிந்ததுதானே.
வானர புத்தி இருக்கத்தானே செய்ய. ஸ்ரீமன் மகாவிஷ்ணு தேவ அமேய பிரபவ திருவாதில் இடம் கொண்ட வைகுண்ட வாச சிதானந்த கோவிந்த சௌரி முகுந்த வேதம் கவந்திட்ட சோமுகா சூரனை விரைந்தே தொடர்ந்தேகி அறையோரை குறை நின்று காக்க புயல் பொங்கு கடல் மூழ்கி பொல்லாத துய தீர்த்த பூலோக உத்தார பச்சாவதார மகாமேரு மத்தாக வாசுகியை வடமாக கொண்டே சுரர்தானவர் அன்று பாலாழி கடைகின்ற போதோடியே வந்து மந்தாரகிரி ஏந்தி கவிழாது காத்திட்ட கூர்மாவதார நிலம் பாயாய் சுற்றி உலகத்தை கைப்பற்றி அலஹிம்சை தந்திட்ட துரோகி இரண்யாச்சன் என்கின்ற கொடியவனை கொன்றிட்ட சுரவைரி கர்வாபகாரா வராகாவதாரா எங்கே மறைந்துள்ள நன் என் முன் காட்டென்று இளமைந்தன் மேல் தீரும் இரண்யன் தன் கண்ணின் முன் நின்றிடும் ஓர் தூண் பிளந்தே வெளிப்பட்டு நேராகி அவன் கர்வம் இமை போதில் கனவாக்கி குடல் மாலை அணிந்திட்ட நரணான சிம்மா குறுந்தேகம் கொண்டல் ஒரு யாஜகன் போல தானம் என்றே நிலத்தில் மூன்றடியை தான் கேட்டு மூலோகமும் அளந்து பலிராஜன் தலை தன்னில் பதம் வைத்து மதம் யாவும் தீர்த்திட்டு பாதாளம் புகச் செய்து சுரலோகம் காத்திட்ட ஸ்ரீவாமனா விண்ணும் வண்ணும் அடங்காத கர்ப்பாந்தகன் காத்த வீரியன் மகாவீர கொடியத்தனை என்று அழித்து சத்திரிய ரத்தத்தினில் தர்ப்பணம் செய்து பித்திருணம் தீர்த்த எதிரிகளின் பீமா மகாவிக்ரமா பரசுராமா நிலம் சற்று தர்மம் உடன் வாழ வேண்டி கடல் போல கஷ்டங்கள் தீக்கு காருள்ளவர் அஞ்ச வாழ்ந்திட்டவள் ராவணன் மாய அவதார மூடி பரந்தாம தொடராமா நமஸ்தே 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 நமஹ ஆஞ்சநேயா இப்போதேனும் என் அவதார மகிமை உனக்கு புரிந்ததா ஜயாதியை ஒப்படை சுவாமி தங்கள் திவ்யாவதார ரகசிய விளக்கம் என் அந்தராத்மாவையே புலகாங்கிரம் செய்வித்து புனிதம் அளித்தது இனி நான் சர்வ சன்னத்தனானேன் அமோகமான உங்கள் ராமபாணத்தை என் மீது பிரயோகித்து உங்கள் பிரதிஜையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் ஆஞ்சநேயா நிராயுத பாணி மேல் நான் அஸ்திரம் தொடுக்க மாட்டேன் என்று தெரியாதா போய் ஆயுதம் தரித்தோம் பிரபு நான் நிராயுதனா என்ன சர்வசதா மதுரானந்த வாரியால் நிறைந்த ராம தாரக தியானமே என் கவசம் தன்மய பக்தியில் நிறைந்த என் மனசே தன் அதில் ரீங்காரமிடும் ஸ்ரீராம நாமமே என் அஸ்திரம் பிரயோகியுங்கள் உங்கள் மானத்தை ஆஞ்சநேயா சகல அவதார சக்தியையும் சமஸ்த அஸ்திர மகிமையையும் வானத்துள் புகுத்தி பிரயோகிக்கிறேன் பிரபு ஸ்ரீராமச்சந்திரா பஞ்ச புலன்களையும் ஒருமுகப்படுத்தி ஸ்ரீராமநாம பாராய தாராம்சம் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து உங்கள் பாணத்துக்கு எதிராக பிரயோகிக்கிறேன் ராமபாண பலம் அதிகமோ ராம நாம பலம் அதிகமோ என்று இந்த உலகமே நிர்ணயித்துக் கொள்ளட்டும் ராம் ராம்
ஸ்ரீராம ஆஞ்சநேயர்களே சாந்தி அடையுங்கள். காரண ஜென்மம் எடுத்து உங்கள் இருவரின் கலகம் ஜெகப்படும். ஸ்ரீராமா சக்தி பெரிதா பக்தி பெரிதா என்ற தர்ம சந்தேகத்தை பரீட்சிக்கவே நாங்கள் விரும்பி கல்பித்த மாயா நாடக பிரதிபலனில் மாயா விஸ்வாமித்ரா உன் ஆசிரம வாசல் நடந்தது ஸ்ரீஹத்தி அல்ல, இந்த மாயையே அந்த மாதங்கக்கண்ணி. அமோகாமபானத்தை எதிர்த்து நிற்க முடிந்த ஒரே சக்தி ஹனுமனின் ராமபக்தி. நாராயணம், இப்போதேனும் பரம ரகசியம் வெளியே வந்தது. பெரியவர்களின் விளையாட்டில் எத்தனை அப்பாவிலர் துன்பங்களுக்கு உடந்தையாக வேண்டி வந்ததென்று பார்த்தாயா தாயே? நாரதா, அக்னியில் குளித்தாலன்றி பொன்னின் மாற்று உயராது, பரீட்சையில் தேறினாலன்றி பக்தியின் மகாத்தியம் விளங்காது. பிரகிருதி அனைத்தும் சக்திக்கு அடிமை, சக்தி தெய்வத்திற்கு அடிமை, தெய்வமோ பக்தருக்கு அடிமை. அம்மா சாந்திமதி, இந்த சக்தி சோதனையில் மகா பதிவிரதியான உனக்கும் பரம பக்தனான உன் பதிக்கும் பரிட்சை மனக்கவலைகளுக்கு உள்ளாக்கிவிட்டு உன் சரீரம் உலகம் உள்ளால உழைத்திருவதாக. பரமேஸ்வரா, ராமபானம் அமோகமானதாயிற்று, அதற்கு உபசாரம் எப்படி? ராமச்சந்திரா, உன் பானம் கண்காணா உருவத்துடன் இந்த விஸ்வமனைத்திலும் சஞ்சரித்து தர்ம துரோகிகளை, ஒழுக்கம் கெட்டோரை, சத்தியம் தவறியோரை தண்டிக்க கடவுள். ஆஞ்சநேயா, உன் அனந்தரட்சக கவசமான ராமநாமம் புனித பாவனமாகி சாதுக்களை எவ்வித குறைவுமின்றி அனவரதமும் காக்க கடவுள். இந்த போர் முனையில் மடிந்தவர்கள் எல்லோரும் புனர்ஜென்மம் எடுத்து ஆயுள் ஆரோக்கிய பலத்தோடு வாழக் கடவுள். இந்த கதையை பரம பாவனமாய் விளக்கியவரும் கேட்டு